புதுச்சேரியில் உள்ள குபேர் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு மார்க்கெட்டுகளில் மக்கள் பொங்கலுக்கு தேவையான கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில பூஜை பொருட்களை வாங்க மக்களின் கூட்டம் எந்த அளவுல இருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தமிழர் பண்டிகையான பொங்கல் திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் உள்ள குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு மார்க்கெட்டுகளிலிருந்து மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த வந்து நாளை பொங்கல் பொருட்களுக்கு வாங்குவதற்காக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேருவீதி காந்தியில் உள்ள குபேர் அங்காடி, நெல்லித்தோப்பில் உள்ள மார்க்கெட் மற்றும் சாரம் பகுதியில் உள்ள மார்க்கெட் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மக்கள் வந்து அந்த புது பானைகள், கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர். தமிழகத்தில் பொங்கல் பொருட்களுடன் கரும்பும் இலவசமாக கொடுப்பதால் புதுச்சேரியில் வந்து கரும்புகளின் விலை வந்து அதிகரித்தே காணப்படுகிறது. புதுச்சேரிக்கு வரக்கூடிய கரும்புகளின் உற்பத்தி எண்ணிக்கையும் வந்து குறைந்த அளவே இருக்கிறதுனால் இரண்டு கரும்புகளின் விலை வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே வந்து விற்பனை ஆகிறது. இதே போன்று பூக்களின் விலையும் கரிசமாக உயர்ந்துள்ளது. ₹50 விற்கப்பட்ட சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு பூக்களின் விலைகள் 3 மடங்காக உயர்ந்துள்ளது. இதே போல புது பானைகள் வாங்குவதற்கும் மற்றும் மஞ்சள் உள்ளிட்டவை வாங்குவதற்கும் மக்கள் வந்து நீண்ட நேரமாக கடைகளில் பேரம் பேசி இந்த பொருட்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக நகரப்பகுதியில் இந்த குபேர் மார்க்கெட்டில் பொதுமக்கள் காலை முதலே திரண்டு வருவதால் அப்பகுதியில் வந்து கொஞ்சம் போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் வந்து போலீசார் வந்து பாதுகாப்பணி ஈடுபட்டு போக்குவரத்தை செய்து சரி செய்து வருகின்றனர். இதே போல புதுச்சேரியின் கிராமப்புறங்களிலும் வந்து இந்த பொங்கல் பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிகளவும் குவிந்து வருகிறது. அந்த பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.